இந்த வீடியோவில் யூனிட் 10 இருந்து ஜான் ட்ரைடன் எழுதின எஸ்ஏ ஆஃப் ட்ரமேட்டிக் போயசியை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ஆஃப் ட்ரமேட்டிக் போயசிக்கான பார்ட் 1 வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவுக்கான லிங்க்கை வந்து மேலே கார்ட்ஸில் வந்து கொடுக்குறோம், போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாங்க் வேர்ஸுக்கும் ரைமுக்கும் நடுவில் வந்து ஆர்கியூமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்டில் யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னா நியாண்டரும் ரிட்ஸும் வந்து பண்ணுற மாதிரி வந்து எழுதியிருக்காரு. நியாண்டர் அண்ட் ரிட்ஸ் ஆர் டூ பார்ட்டிசிபென்ட் டேக்கிங் பார்ட் இன் த டிஸ்கஷன் ஆன் த தேர்ட் கான்ட்ரவர்சி ரிட்ஸ். ஸோ இந்த கான்ட்ரவர்சியில் வந்து யார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாருனா ரிட்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரிட்ஸ் பிகின்ஸ் ஹிஸ் அட்டாக் ஆன் ரைம் தட் இட் இஸ் நாட் ப்ராப்பர் ஃபார் த ஸ்டேஜ். ஸோ ரிட்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரைம்ன்ற விஷயம் வந்து ஸ்டேஜில் வந்து யூஸ் பண்ண முடியாது, ட்ராமாவில் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீ ரிமைண்ட்ஸ் நியாண்டர் தட் ஷேக்ஸ்பியர் அண்ட் பென் ஜான்சன் ரோட் தேர் பிளே அவுட் ஆஃப் ரைம். த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ஸ் வாஸ் மோர் அக்கீன் டு த பிளாங்க் வேர்ஸ். ஸோ நம்ம நியாண்டருக்கு வந்து ரிட்ஸ் வந்து ஞாபகப்படுத்துகிறார். என்ன ஞாபகப்படுத்துகிறாருன்னா ஷேக்ஸ்பியரும் பென் ஜான்சனும் வந்து ரைமை வந்து யூஸ் பண்ணல, அவங்களுடைய பிளேயில் வந்து ரைம் வந்து யூஸ் பண்ணதே கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்ஷியன் ட்ராமாவில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி எதை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பிளாங்க் வேர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி வந்து ரிட்ஸ் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. ஸோ நயாண்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நயாண்டர் ரிப்ளைஸ் இன் ஃபேவர் ஆஃப் ரைம். இஃப் மென் டூ நாட் ஸ்பீக் இன் ரைம் தே டூ நாட் ஆல்சோ ஸ்பீக் இன் பிளாங்க் வேர்ஸ். ஸோ நியாண்டர் வந்து எதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாருன்னா ரைமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா மனுஷன் வந்து ரைமில் வந்து பேச கிடையாதுன்னா அப்போ அவங்க வந்து பிளாங்க் வேர்ஸ்லேயும் வந்து பேச மாட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ரைம் கேன் பி ரெண்டர்ட் நேச்சுரலி பட் பிளாங்க் வேர்ஸ் பை அண்ட் ஆப்ட் செலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ ரைமை வந்து நம்ம ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிடலாம், நேச்சுரலாகவே வந்து ரைம் வந்து நமக்கு வந்துடும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் பிளாங்க் வேர்ட்ஸ் வந்து எழுதணும்னா வேர்டை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து செலக்ட் பண்ணணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ட்ரைடன் எஸ்டாப்ளிஷ் த ஃபேக்ட் தட் ரைம்டு வேர்ஸ் இஸ் த ப்ராப்பர் மீடியம் ஆஃப் ஹீரோயிக் ட்ராஜடி. ஸோ இந்த ஆர்கியூமெண்ட் மூலமாக ஜான் ட்ரைடன் நமக்கு வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா ரைம்டு வேர்ஸ் தான் வந்து ஒரு ஹீரோயிக் ட்ராஜடி வந்து எழுதணும்னா நம்ம வந்து ரைம் வேர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணுன்ற விஷயத்த இந்த ஆர்கியூமெண்ட் மூலமாக நமக்கு வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. நியாண்டர் பார்த்தீங்கன்னா சைலண்ட் உமன் பென் ஜான்சனுடைய சைலண்ட் உமனை வந்து எடுத்து அனலைஸ் பண்ணுறாரு. எதுக்காகண்டா கம்பேரிட்டிவ் கிரிட்டிசிசம் பற்றி பேசுகிறதுக்கும் இமிட்டேஷனை பற்றி பேசுகிறதுக்கும் வந்து என்ன பண்ணுறாரு பென் ஜான்சன் எழுதுனா சைலண்ட் உமனை வச்சு அனலைஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நியாண்டர் டேக்ஸ் அப் பென் ஜான்சன்ஸ் த சைலண்ட் உமன் ஃபார் அன் அனலிஸ் இட் இஸ் அன் அட்டெம்ப்ட் அட் கம்பேரிட்டிவ் கிரிட்டிசிசம் பென் ஜான்சன்ஸ் இமிட்டேஷன் ஆஃப் நேச்சர் இஸ் ஜஸ்ட் அண்ட் லைவ் ஜான்சன் டிவைட்ஸ் த பிளே இன் டு ஆக்ட்ஸ். ஸோ என்ன சொல்கிறாருன்னா பென் ஜான்சன் வந்து இமிட்டேஷன் அவருடைய ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவ்லியாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நேச்சுரலாகவும் லைவ்லியாகவும் இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து அவருடைய பிளேயில் பார்த்தீங்கன்னா ஆக்ட் வைஸாக வந்து டிவைட் பண்ணியிருப்பாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இமிட்டேஷன் நயாண்டர் டேக்ஸ் அப் ஃபார் கன்சிடரேஷன் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் இமிட்டேஷன். ஸோ நயாண்டர் வந்து வேறு என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணுறாருன்னா இமிட்டேஷனுடைய பேசிக் கான்செப்டை வச்சு இமிட்டேட் வந்து பண்ணியிருக்காரு, இமிட்டேஷனை பற்றி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த எஸ்ஏல பார்த்தீங்கன்னா யாரை பற்றி பேசியிருக்காங்கன்னா ஷேக்ஸ்பியரை பற்றியும் பென் ஜான்சனை பற்றியும் பேசியிருக்காங்க. ஆஃப் த இங்கிலீஷ் ரைட்டர் நயாண்டர் அப்சர்வ்ஸ் பென் ஜான்சன் இஸ் த மோஸ்ட் கேர்ஃபுல் அண்ட் லேர்ன்டு அப்சர்வர் ஆஃப் த ட்ரமேட்டிக் லாஸ். ஸோ நயாண்டர் வந்து யாரை பற்றி பேசுகிறாருன்னா பென் ஜான்சனை பற்றி பேசுகிறாரு. பென் ஜான்சனை பற்றி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ட்ரமேட்டிக் லாவை வந்து இவர் தான் வந்து கேர்ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்கிறாரு. நயாண்டர் கண்டினியூஸ் தட் வைல் ஷேக்ஸ்பியர் கிரேட்னஸ் இஸ் தேட் ஆஃப் நேச்சர்
ஜான்சன் இஸ் தேட் ஆஃப் ஆர்ட். ஸோ நியாண்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஷேக்ஸ்பியர் வந்து நேச்சுரலாக வந்து கிரேட்ன்ற மாதிரி சொல்கிறாரு, ஆனால் ஜான்சன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஷேக்ஸ்பியர் கேன் பி லுக்ட் அப்பான் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ரமெட்டிக் போயட்ஸ். ஸோ அவர் வந்து எப்படி கன்சிடர் பண்ணுறாருனா, ஷேக்ஸ்பியரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ரமெட்டிக் போயட்ஸ்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஜான்சன் இஸ் த மோர் கரெக்ட் போயட் பட் ஷேக்ஸ்பியர் த கிரேட் விட். ஸோ ஜான்சனை வந்து எப்படி பார்க்குறாருன்னா, போயட்டாக தான் வந்து பார்க்குறாரு, ஆனால் ஷேக்ஸ்பியரை வந்து ஒரு பெரிய புத்திசாலின்ற மாதிரி வந்து பார்க்குறாரு. அந்த ஹோல் ட்ரைடன் அட்மையர்ஸ் ஜான்சன் பட் லவ் ஷேக்ஸ்பியர். ஆனால் இந்த ஆர்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ட்ரைடன் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் வந்து ஜான்சனை வந்து அட்மையர் பண்ணுறாரு, ஆனால் அவருக்கு வந்து ஷேக்ஸ்பியரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. டாக்டர் ஜான்சன் டிஸ்கிரைப்ஸ் ட்ரைடன் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசம். ஸோ டாக்டர் ஜான்சன் வந்து ட்ரைடனை வந்து எப்படி பார்க்குறாருன்னா, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசமாக வந்து பார்க்குறாரு. ட்ரைடன் வாஸ் த ஃபஸ்ட் இங்கிலீஷ் கிரிட்டிக் டு டீச் அஸ் த மெரிட்ஸ் ஆஃப் லிட்ரரி ஒர்க்ஸ் ஷுட் பி ஜட்ஜ்டு அப்பான் பிரின்சிபல். ஸோ ட்ரைடன் தான் வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கிரிட்டிக்னு சொல்லலாம். இவர் தான் வந்து ஒரு லிட்ரரி ஒர்க்கில் இருக்கிற மெரிட்ஸை வந்து எப்படி வந்து ஜட்ஜ் பண்ணணும், எப்படி என்ன பிரின்சிபலில் வந்து ஒரு லிட்ரரி ஒர்க்கை வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணணுன்ற விஷயத்தை வந்து ட்ரைடன் தான் வந்து சொல்லியிருக்காருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. லிட்ரரி கிரிட்டிசம் வாஸ் ஆஃப் த்ரீ கைண்ட். ஸோ லிட்ரரி கிரிட்டிசம் பார்த்தீங்கன்னா மூணு வகை வந்து இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தியோரட்டிக்கல் கிரிட்டிசம், லெஜிஸ்லேட்டிவ் கிரிட்டிசம், டிஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தியோரட்டிக்கல் கிரிட்டிசம் டீல்ஸ் வித் த அப்ட்ராக்ட் கொஸ்டின் ஆஃப் லிட்ரரி ஆஸ்தட்டிக்ஸ். ஸோ தியோரட்டிக்கல் கிரிட்டிசம் பார்த்தீங்கன்னா எதை பற்றி டீல் பண்ணுதுன்னா, அப்ட்ராக்ட் கொஸ்டின்ஸை வந்து டீல் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கிரிட்டிசம், இன் திஸ் த கிரிட்டிக் திங்ஸ் தட் ஹீ இஸ் அ லா கிவர். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கிரிட்டிசமில் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க தான் வந்து லா மேக்கர்ன்ற மாதிரி வந்து பிலீவ் பண்ணுறதா வந்து சொல்கிறாரு. ஹீ ப்ரிஸ்கிரைப்ஸ் ரூல்ஸ் ஃபார் எவ்ரி ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கிரிட்டிசம் ஃபாலோ பண்ணுற கிரிட்டிக் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க தான் வந்து ரூல்ஸ்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணுறதா நினைக்கிறாங்க. எப்படி வந்து எழுதணுன்ற ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணுறது வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கிரிட்டிக் தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டிஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசம், ட்ரைடன் வாஸ் பயனர் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் கிரிட்டிசம் இன் இங்கிலீஷ். ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசமில் வந்து ரொம்ப ஃபேமஸானவர் யாருன்னா, நம்ம ஜான் ட்ரைடன் சொல்லலாம். ஹீ வாஸ் த ஃபஸ்ட் இங்கிலீஷ் கிரிட்டிக் டு கன்சிடர் அ கிரிட்டிக் மீடியேட்டர் பிட்வீன் ரீடர் அண்ட் ரைட்டர். ஸோ இங்கிலீஷில் வந்த ஃபஸ்ட்டு கிரிட்டிக் ஜான் ட்ரைடன் தான். இவர் தான் வந்து என்ன பிலீவ் பண்ணாருன்னா, ஒரு கிரிட்டிக்ன்ற நபர் வந்து ரீடருக்கும் ரைட்டருக்கும் நடுவில் இருக்கிற மீடியேட்டர்ன்ற மாதிரி வந்து கொண்டு வந்தது வந்து ஜான் ட்ரைடன் தான்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஹி ஆல்சோ இன்ட்ரொடியூஸ்ட் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசம், இஸ் ஃபோர்சபிள் கிரிட்டிசம் அண்ட் கம்பேரட்டிவ் கிரிட்டிசம். ஸோ ஜான் ட்ரைடன் வேறு என்னெல்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னா, ப்ராக்டிக்கல் கிரிட்டிசம் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, ஃபோர்சபிள் கிரிட்டிசம் யூஸ் பண்ணியிருக்காரு, அடுத்து வந்து கம்பேரட்டிவ் கிரிட்டிசம் வந்து கொண்டு வந்திருக்காருன்ற மாதிரி வந்து சொல்லி இந்த எஸ்ஏயை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஜான் ட்ரைடன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.